Hi friends, in this video, Dr. Salim Ali, an important question on the biography. So first question, who is Dr. Salim Ali? Salim Ali is an ornithologist. Ornithologist is a bird. Birdman of India. And grand old man of ornithology. Grand old man of ornithology and birdman of India. When does he born? Oru piranda naal enna pathinga 12th November 1896. Avaru eppa irundhar nu pathinga 27th July 1987. Pirandhathu vandu 1896 la, irundhathu vandu 1987 la. Avaru irundhathu pathinga because of prostate cancer. இந்த நோயால் தான் அவர் இறந்தார். அண்ட் அவர் எங்கே பிறந்தார்? மும்பையில். அவர் இறந்ததும் பார்த்தீங்கன்னா மும்பையில் தான். வாட் இஸ் த ஒரிஜினல் நேம் ஆஃப் சலீம் அலி? சலீம் அலியோட இயற்பெயர் என்னென்னா சலீம் மொய்சுதீன் அப்துல் அலி. சலீம் மொய்சுதீன் அப்துல் அலி. அவரோட பேரண்ட்ஸ், அவரோட அப்பா அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா மொய்சுதீன் அப்பா, அம்மா வந்து ஜீனத்துன் நிசா. ஸோ அப்பானா மொய்சுதீன் அவரோட நேம்லே இருக்கும். அண்டு அம்மா வந்து நிசான் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஜினத் உன் நிசா. ஆஃப்டர் ஹிஸ் பேரண்ட்ஸ் டெத், ஹூ வாஸ் த கார்டியன் ஆஃப் சலீம் அலி? அவரோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து அவரோட ஒரு வயசுலேயே இறந்துடுறாரு, அட் த ஏஜ் ஆஃப் 1 இயர். அண்டு அவங்க அம்மா வந்து அவர் 3 வயசாக இருக்கும் போது இறந்துடுறாங்க. ஸோ 3 வயசுலேயே அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே இழந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவங்களோட மெட்டர்னல் அங்கிள் அமிருதீன் தயப்ஜிங்கிறது வந்து மெட்டர்னல் அங்கிள் அவர் தான் வந்து பார்த்துக்கிறாரு. அண்டு இவங்களுக்கு குழந்தைகளே இல்லை, தே ஆர் சைல்ட்லெஸ். ஸோ அவங்க சலீம் அலியை அவங்க அண்ணன் தம்பிங்களெல்லாம் வந்து இவங்க குழந்தைங்களாம் நினச்சி வளர்த்திட்டு இருந்தாங்க. விச் மெடிக்கல் கம்ப்ளைன்ஸ் ஃபோர்ஸ் சலீம் அலி டு ட்ராப் அவுட் ஆஃப் ஸ்கூல்? அவர் வந்து அவங்க மாமா வந்து ஸ்கூலில் சேர்த்துறாங்க, பட் ஆனால் அவர் சின்ன மெடிக்கல் கம்ப்ளைன்ஸ்னால அவர் வந்து ஸ்கூலிங்க விட்டார், ட்ராப் அவுட் ஆகிடுறாரு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஏக் ரிப்பீட்டடாக, அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அவருக்கு வந்து ஹெட்ஏக்ஸ் இருந்துகிட்டே இருந்திருக்குது. ஃப்ரீக்வெண்ட் ஹெட்ஏக்ஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட், பிகாஸ் ஆஃப் விச் பேர்ட் க்யூரியாசிட்டி ஆஃப் பேர்ட்ஸ் இன்க்ரீஸ்ட் இன் சலீம் அலி? ஸோ சலீம் அலியோட ஹாபின்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஆஃப் பேர்ட்ஸ். அவரோட டாய் கன், சின்ன கன் வச்சு அவரோட பேர்ட்ஸ்லாம் நிறைய ஷூட் பண்ணி இது என்ன பார்த்துட்டுருப்பார். அந்த டைமில் ஒரு வித்தியாசமான வகையை பார்த்தாரு. அந்த வகை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டினார். அது வந்து எல்லோ த்ரோட்டட் ஸ்பேரோ. அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் தான் அவரை வந்து டபிள்யூஎஸ் மில்லட், இவர் வந்து செக்ரட்டரி ஆஃப் பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டி, பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டி. இந்த இடத்துல இந்த செக்ரட்டரியை பார்த்து இந்த பறவையோட வகை என்னன்னு தெரிஞ்சிட்டார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு பறவைகளை மேலே இருக்க ஆர்வம், அந்த என்ன வகையை சேர்ந்தது, பறவைகள் எப்படி வாழும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமே அவருக்குள்ளே வந்துச்சு. ஸோ அதுலேருந்து வந்தவர் தான் த கிரேட் ஆர்னித்தாலஜிஸ்ட். அட் விச் காலேஜ் ஸ்டடிட் கிராஜுவேஷன் இன் ஜுவாலஜி? ஸோ ஃபஸ்ட் ஒரு காலேஜ் சேர்ந்து ட்ராப் அவுட் ஆகிறார், அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஜுவாலஜி கிராஜுவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக படித்த காலேஜ் வந்து சென்ட் ஜேவியர் காலேஜ். சென்ட் ஜேவியர் காலேஜ் வந்து மும்பையில் இருக்குது. அடுத்து
To overcome the financial constraints, Salim Ali decided to work in which country? அவங்க வீட்டில் இருக்க குடும்ப சூழ்நிலைக்காக அவர் காலேஜ் விட்டு ட்ராப் ஆகி போகிறார் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ட்ராப் ஆகி போன ஊர் பார்த்திங்கன்னா பர்மாக்கு. பர்மாவில் அந்த டைம் வந்து டீக் பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் பீக்கில் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து இவர் இங்கேருந்து அங்கே போகிறாரு, ப்ளஸ் மைன்ஸ் ஒர்க்லாம் இருந்தனால அங்கே போயிட்டு அங்கே சம்பாதிக்கிறாரு. அப்புறம் வேர் டஸ் சலீம் அலி லேர்ன்ட் அபவுட் ஆர்னித்தாலஜி? ஸோ ஆர்னித்தாலஜி பற்றி இவர் இருந்த காலத்தில் இந்தியாவிலேருந்து ஆர்னித்தாலஜிங்கிற ஒரு ஃபீல்டு வந்து ஸ்டடீஸில் இல்லை. ஸோ அவர் வந்து ஜெர்மனிக்கு போய் படித்து கற்றுக்கிறாரு. இன் விச் மியூசியம் ஹீ ஒர்க் அஸ் அ கைட் லெக்சரர்? ஸோ இந்த கைட் லெக்சராக இருந்தது பார்த்திங்கன்னா அவர் காலேஜ் டைமில் அந்த ஜுவாலஜி படிச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த டைமில் தான் வந்து கைட் லெக்சராக இருந்தார். அது பார்த்திங்கன்னா பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் மியூசியம், இது வந்து பாம்பேயில் இருக்குது, பாம்பே. நெக்ஸ்ட், ஃப்ரம் விச் யூனிவர்சிட்டி ஹி காட் டாக்டரேட் டிகிரி? ஸோ டாக்டரேட் பட்டம் பெற்றது பார்த்திங்கன்னா அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி. இது வந்து படித்து வாங்கின பட்டம், ஓகேங்களா, பிஹெச்டி பண்ணுறாங்க இல்லைங்க அந்த மாதிரி. அடுத்து ஹானர், ஒருத்தரை கௌரவிக்கிறதுக்காக கொடுக்குற டாக்டரேட் வேறு, படித்து வாங்குறது வேறு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு இடத்துல வாங்கியிருக்காரு. ஒன்று வந்து டெல்லி யூனிவர்சிட்டி, அனதர் திங் ஆந்திரா யூனிவர்சிட்டி. ஸோ டெல்லி யூனிவர்சிட்டி அண்ட் ஆந்திரா யூனிவர்சிட்டி, படித்து வாங்கினது அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியில், ஓகேங்களா. வாட் வாஸ் இஸ் ஆட்டோ பயோக்ராஃபி? அவரோட ஆட்டோ பயோக்ராஃபி வந்து த ஃபால் ஆஃப் எ ஸ்பேரோ, த ஃபால் ஆஃப் எ ஸ்பேரோ. ஹூ வாஸ் த ஒய்ஃப் ஆஃப் சலீம் அலி? அவரோட ஒய்ஃப் வந்து டேக் மினா, ஓகேங்களா, அவரோட ஒய்ஃபோட நேம் வந்து டேக் மினா. இவங்க வந்து சலீம் அலியோட தூரத்து சொந்தம், ஓகேங்களா, டிஸ்டன்ட் ரிலேஷன் தான். இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டது பார்த்திங்கன்னா 1918. அண்டு இவருக்கு அவ்வளோவா வந்து இங்கிலீஷ் நாலேஜ் வந்து கிடையாது. ஸோ இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறது கிடையாது. பட் டெக்மினியா வந்து இங்கிலாண்டில் படித்தவங்க. ஸோ இவங்க தான் இந்த இவங்க தான் வந்து சலீம் அலிக்கு இங்கிலீஷில் நல்லா சரளமாக பேசுறதுக்கு கற்றுக் கொடுத்தவங்களே. ஃப்ரம் விச் புக் த புக் ஆஃப் இந்தியன் பேர்த்ஸ் இஸ் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம்? த புக் ஆஃப் இந்தியன் பேர்த்ஸ் வந்து இப்போவும் வந்து இந்தியன் பேர்த்ஸ்க்கான ஒரு டிக்ஷனரின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த புக் வந்து இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் பாப்புலர் ஹேண்ட் புக்ஸ் ஆஃப் பேர்த்ஸ், பாப்புலர் ஹேண்ட் புக் ஆஃப் பேர்த்ஸ். இது எழுதுனது பார்த்திங்கன்னா விஸ்லர், ஓகேங்களா. அண்டு த புக் ஆஃப் இந்தியன் பேர்த்ஸ் வந்து செவரல் லாங்குவேஜுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க. இதில் 12 எடிஷன் மொத்தமாக இருக்குது, 12 எடிஷன்ஸ் இருக்குது, ஓகேங்களா. வாஸ் த ஃபஸ்ட் நான் பிரிட்டிஷ் சிட்டிசன் to receive the gold medal from British Ornithologist Union in 1967. British Ornithologist Union, இதை நான் நல்லா ஞாபகத்துக்குங்க. ஸோ பிரிட்டிஷில் வந்து ஃபஸ்ட்டு கோல்டு மெடல் வாங்கினது பார்த்திங்கன்னா டாக்டர் சலீம் அலி. அண்டு அவரோட சில அவார்ட்ஸ் பார்க்கலாம். 1953 ஜெய் கோபிந்தா லா கோல்டு மெடல், ஜெய் கோபிந்தா லால கோல்டு மெடல். தென் பத்மபூஷன் விருது வந்து 1958 பத்மபூஷன். சுந்தர்லால் ஹரு மெமோரியல் மெடல் 1970. தென் பத்ம விபூஷன் 1976 பத்ம விபூஷன் 1958 பத்மபூஷன். அண்டு இதே 1953 தான் வந்து ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால், இந்த சொசைட்டி வந்து இவருக்கு விருது வழங்கினாங்க. ஸோ 1953. அண்ட் தென் வேர் சலீம் அலி சென்டர் ஃபார் ஆர்னித்தாலஜி அண்ட் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி? சலீம் அலி சென்டர் ஃபார் ஆர்னித்தாலஜி அண்ட் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு கேட்டாங்கன்னா இட்ஸ் இன் கோயம்புத்தூர். இது ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா 1990 ஆர்னித்தாலஜி அண்ட் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, ஓகேங்களா. வேர் சலீம் அலி ஸ்கூல் ஆஃப் எக்காலஜி அண்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸ்? ஸோ என்விரான்மெண்டல் சயின்ஸ் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் ஒரு செப்பரேட் பிரான்ச் மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. வேர் சலீம் அலி பேர்த் சேஞ்சுரி?
இவர் நேமில் இருக்க பர்த் சான்ச்சுரி பார்த்தீங்கன்னா கோவாவில் இருக்கு. வாட் டஸ் த கேரளா கவர்மெண்ட் ஹோன த சலீம் அலி, சாரி ஹவு டஸ் த கேரளா கவர்மெண்ட் ஹோன த சலீம் அலி, கேரளா கவர்மெண்ட் வந்து இவரோட நேமில் ஒரு பார்க் பேர்த் சான்ச்சுரி பார்க் ஓப்பன் பண்ணுறாங்க, தட்டக்கட் பேர்த் சான்ச்சுரி. இது வந்து வேம்பநாடு கேரளா, ஓகேங்களா, வேம்பநாடில் இருக்குது தட்டக்கட் பேர்த் சான்ச்சுரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், அண்டு உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் அண்டு வேறு ஏதாவது டாபிக் கவர் பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ.